ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹையூ வந்து நம்ம வன்பாங்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ ரெண்டு பேர்த்தில் யாரை சூஸ் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் ரெண்டு பேர்த்தில் யாரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணு, ஏன்னா இது வந்து உன்னோட வாழ்க்கை மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம வன்பாங் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கூட போன எபிசோடில் கேட்டிருந்தேன், நம்ம வன்பாங் யாரை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து லியோவை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிஜமாலுமே இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங்கில் காட்டுறாங்க. அது யாரோட வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெய்யுக்கு வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங்காக இருந்திருக்கும், எல்லாருமே அங்கே போயிருந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல யாரை நம்ம ஹெய்யு மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சாங்கை பார்த்ததுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க, ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாங் பார்த்திங்கன்னா அவனோட லுக்கே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருந்திருக்கும், பெரிய பணக்கார மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். காஸ்ட்லியான சூட்டு, காஸ்ட்லியான வாட்சு, ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு வந்திருப்பான். நம்ம ஹெய்யு கூட இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பணம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பான், பின்னாடி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம ரூய் கூட சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூய் வந்து பணம் எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. இப்போ அவன் போட்டிருக்க காஸ்ட்யூம்லேருந்து வாட்ச் வரைக்கும் எல்லாமே ரூய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும். ரூய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க பணம் கிடையாது, எல்லாமே சாங்கோட பணம் தான், இவனோட கிரெடிட் கார்டுலேருந்தான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. நம்ம சாங்க்கு வந்து இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் இது எதுவுமே வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான். பட் இப்போ நம்ம ஹெய்யை மீட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெய்யு வந்து அப்போ தான் ஒரு உண்மை சொல்வாங்க. அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆன அன்னையிலேருந்து வேலையும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வேலையே கிடைக்கல அப்படிங்கிற உண்மையை வந்து இப்போ தான் சொல்லுவாங்க. நம்ம சாங்க்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகும். நம்ம ஹெய்யோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னாலே, அந்த மூணு பேர் வந்து இவங்க பேசிக்கிறது வந்து தூரத்தில் நின்று ஒட்டு கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹெய்யோ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே வந்து கஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த டயத்தில் வந்து நம்மளோட பிரைட்டர் சைடு மட்டுமே பார்த்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும், டல்லை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது, நான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெய்யோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்து இதுக்கு மேலே இவங்களை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்துருவாங்க. பாரு யாராவது சாங் வந்திருக்கியா, ஏன் கல்யாணத்துக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பாங்க. அப்போ நம்ம சாங் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பொண்ணோட மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் வந்து சாங்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர், கம்பெனி சார்பாக வந்திருப்பாங்க. பட் நம்ம ஹெய்யோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அதாவது கல்யாண பொண்ணு, அவங்க வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம சாங்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது மறைமுகமாக ரோஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்தியா ஹெய்யு வந்து இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கா, அவள் தான் இன்றைக்கி வந்து என்னோட பிரைட்ஸ் மெய்டாக இருக்க போகிறா, அதாவது நம்ம பாசையில் சொல்லணும் அப்படின்னா தொண பொண்ணாக அவள் தான் இருக்க போகிறா, நல்லா பார்த்து சொல்ல அவள் அழகாக இருக்காளா அப்படின்னு வேற கேட்பாங்க. நம்ம சாங்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, நல்லா அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். சாங் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹெய்யு கிட்டே கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு வந்து வேலை போயிடுச்சா, ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹெய்யுக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துடும், உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த நைட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது லைட்டாக டவுட் வந்துச்சு, பட் கன்ஃபார்ம் பண்ணல, இப்போ நீ சொல்லும்போதே எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹெய்யு வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்டாகவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயந்தான். இந்த காலத்தில் ஒருத்தர் வந்து தனியாக வேலைக்கு போய் சம்பாரித்து தன்னுடைய சொந்த செலவுகளை அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அப்படி டவுன் வரும்போது நம்ம அதை மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சக்கூடாது, உனக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, எப்போவுமே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாத, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹெய்யுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகும், ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே ஹாப்பியாக அதுக்கப்புறம் வெட்டிங் செரிமனிக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் என்ட்ரி அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம ஹெய்யு மேலே வந்து பயங்கர லைட்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த ஹாலில், அதனால எல்லா லைட்டிங்ஸ்லையுமே நம்ம ஹெய்யு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவாங்க. நம்ம சாங் வந்து தூரத்தில் கூட தொடக்கூட்டமாக உட்காந்து நம்ம ஹெய்யுவே கவனிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஹெய்யு பார்க்க பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடும். ஹெய்யு கூட இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெய்யு வந்து அப்பப்போ கூட இருக்க மாட்டாங்க, மற்றபடி வந்து சாங்க்கு வந்து அவனோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நிறையாவே இருந்திருக்கும், அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ ரூய் கூட சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூய் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம சாங் சண்டை போட்டப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பான், நம்ம ரெண்டு பேரும் 10 வருஷமாக லவ் பண்ணுறோம் ஆனால் நீ கூட இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். இப்போ ரூய் வந்து அவன் கூடவே தான் இருப்பாங்க, பட் அவனுக்கு வந்து நிம்மதியே இருந்திருக்காது. ஸோ அதை பற்றிலாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடலாம், சரி நம்ம ஹெய் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ காட்டுறாங்க. லியோ வந்து அவனோட வீட்டில் வந்து பயங்கர டென்ஷனாக வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பான், வீடியோ கேம்ஸ் எல்லாமே. அப்பப்போ மொபைலையும் செக் பண்ணிப்பா, சரி வன்பாங் வந்து நம்மளுக்கு ஏதாவது மெசேஜாவது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி பார்ப்பான், எந்த ஒரு மெசேஜுமே வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும், பட் பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான், சரி விடு அவள் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுவாள், அப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டு வாசலில் இருக்க ஃபயர் அலாரம் வந்து பீப் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுவான். வெளியே யார் நின்றுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வன்பாங் நின்றுருப்பாங்க, பட் அவங்க கூடவே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி நின்றுருப்பார். அந்த செக்யூரிட்டி வந்து வன்பாங் போட்டு திட்டிகிட்டு இருப்பாரு,
ஏம்மா நீ ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெளியே வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருப்பார், வீட்டுக்குள்ளே போய் பண்ண மாட்டியா, நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம வேன்பங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் வச்சு நிறைய ரோஸ் எல்லாம் வச்சு அவனோட வாசலே வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம வேன்பங்க பார்த்தோன்னே லியோக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிரும், பட் அவனோட ஹாப்பினஸை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டான், யதார்த்தமாக நிற்கிற மாதிரியே நின்றுட்டு இருப்பான். அந்த செக்யூரிட்டி அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம வேன்பங்க வந்து அப்போ தான் லியோவை கவனிப்பாங்க. நம்ம லியோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம வேன்பங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை டேரெக்டாக உங்ககிட்ட வந்து பேசினா என் மேலே இருக்க கோவத்தில் வந்து என்ன நீ ரெஃப்யூஸ் பண்ணிடுவியோன்னு நினச்சி தான் பயந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம லியோ அதுக்கு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா சரி நீ என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையுமே சொல்லு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறவனை ஏற்றுக்கலாமா ரெஃப்யூஸ் பண்ணலாமான்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம வேன்பங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ எப்பவுமே வேன்பங்க பார்க்க வரும்போது ஒரு பொக்கே நிறைய ரோசஸ் நிறைய ஏதாவது பூக்கள் தான் வாங்கிட்டு வருவான். அதே மாதிரியே ரொம்ப க்யூட்டான பூக்கள் வாங்கிட்டு போயிருந்துருப்பாங்க. அந்த பூக்களை எல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம லியோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசியெல்லாம் முன்ன பின்னே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இல்லை, அதனால வந்து என்ன பேசுறனே தெரியாமல் எதுதோ வளருவாங்க. நம்ம லியோ கதை கேட்கும் போது பயங்கரமாக சிரிப்பு வரும், பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம வேன்பங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க, பேசி முடிச்சிருவாங்க, ஆனால் அவங்க பேசின இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. அதனால் நம்ம லியோ என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீ நிறைய சொன்ன, பட் இருந்தாலும் அதில் சின்சியராக இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். வேன்பங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக ரொம்ப சைலண்ட்டாக சொல்லுவாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம லியோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ என்னமோ சொன்ன, என் காதலே இவ்வளோ சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரியே பேசுவான். நம்ம வேன்பங்க வந்து லைட்டாக கோவம் வர ஆரம்பிச்சிடும், நான் உங்கள் அங்கிளை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சத்தமாக சொல்லுவாங்க. உடனே நம்ம லியோ வந்துட்டு எங்கள் அங்கிளுக்கு தான் எங்கள் ஆண்டி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு வந்து நம்ம வேன்பங்க கட்டி பிடிச்சிப்பான். ஸோ ஃபைனலி நம்ம வேன்பங்க வந்து லியோ கூட தான் சேருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணத்தில் காட்டுறாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹெய்யூ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு கல்யாண பொண்ணாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கல்யாணம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு வந்து அவங்க கையில் வந்து ஒரு பூக்கொத்து வச்சுருந்துருப்பாங்க, அதை வந்து அடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்து மேரேஜ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த கல்யாண பொண்ணு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம ஹெய்யூ கூப்பிட்டு இந்த பூ வந்து உனக்கு தான், நீ வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டோட நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஹெய்யூக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிரும், பட் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம அந்த கல்யாண பொண்ணுகிட்ட வந்து ஏ நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பூவை வந்து நான் என்னோட கசினுக்கு கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு அந்த கல்யாண பொண்ணு இருந்துட்டு என்ன இதில் கூட வந்து ஆள் செட் பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கிட்டா தான் நம்ம ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுவார். உடனே நம்ம ஹெய்யூ வந்துட்டு அதனால் என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ கொடு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. பட் அந்த கல்யாண பொண்ணு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஹெய்யூ கையிலேயே அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை வந்து நம்ம ஹெய்யூ கையிலேருந்து புடிங்கி கொண்டு போய் அவங்களோட கசின் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவார். நம்ம ஹெய்யூக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ரொம்ப அவமானமாக போயிடும், பட் இருந்தாலும் அவங்க அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, சிரிச்சுட்டே அங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்துருவாங்க. இது பார்த்தோன்னே நம்ம சாங்குமே வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும், அதனால் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. எல்லாரும் சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே. ஆஹா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும், அதனால் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ண போகிற ஹெய்யோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து கேப் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அங்கே ஆல்ரெடி யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் வந்து வெளியே கொடை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹெய்யோ அவனை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜின் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீ வந்து நீ கொடை கொண்டு போகல அப்படின்னு சொல்லி வேன்பங்க் கால் பண்ணி சொன்னான், அதனால தான் உனக்கு ஒரு கொடை கொண்டு வந்துட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை பார்த்தோன்னே ஹெய்யோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பாறேன் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஹெய்யோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. ரெண்டு பேர் அப்படியே மலையில் பேசிக்கிட்டே கொடைக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்யோ வந்து அங்கே நடந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க, சாங்கை மீட் பண்ணது, அங்கே வந்து பிரைட்ஸ் மெய்டாக போனது, பூ கையை விட்டு போனது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஜின் வந்து கேட்டுகிட்டே வருவோம். ஒரு சில இடத்துல கிண்டலும் பண்ணுவான், ஆமாம் நீங்கள் எத்தனை தடவை பிரைட்ஸ் மெய்டாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இதோட மூணு தடவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மூணு தடவையுமே பிரைட்ஸ் மெய்டாக போய் ஒரு தடவை கூட உங்ககிட்ட பூ கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுவான். அதுக்கு நம்ம ஹெய்யோ இருந்துட்டு சும்மா ஓவராக கிண்டல் பண்ணாத, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. திடீர்னு நம்ம ஜின் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கொடை பிடிச்சிட்டு நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலையில் ஓடுவான். நம்ம ஹெய்யூக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு சைலண்ட்டாகவே நின்றுப்பாங்க. கொஞ்சம் நேரம் மலையில் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம ஜின் மறுபடியும் திரும்பி வருவான். வந்ததுக்கப்புறம் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜின் எங்கே போயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்குள்ளேயே, பொண்ணு கல்யாண பொண்ணு கையில் ஒரு பூ இருக்குள்ளேயே, அதே மாதிரி பூ வந்து புதுசாக விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். அதை கொண்டு வந்து நம்ம ஹெய்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயால் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னால் கூட உங்கள் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த பூ வந்து உங்கள் கைக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க, ஆனால் அதை வந்து வேற ஒருத்தர் பிடுங்கிட்டாங்க, ஆனால் அது நிஜமாலுமே உங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கொடுப்பான். நம்ம ஹெய்யூக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிரும், ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. நம்ம ஹெய்யூ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜின்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் டைம் காட்டுவாங்க, இப்போ மலையெல்லாம் இருக்காது, நம்ம ஹெய்யூ வந்து சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடையில் வந்து
வந்து இவங்க கம்யூனிட்டியில் வந்து ஒரு பணக்காரர் இருப்பார் அப்படின்னு சொல்லி இல்லையா ஷென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே ஒரு கடையில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்தோன்னே நம்ம ஹெய்யூ வந்து அந்த கடைக்குள்ளே போவாங்க. அவர் வந்து வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உட்காருவாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹெய்யூ வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்து எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ஆம்பளை இங்கே எப்போவுமே தனியாக குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஷென் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எபிலிட்டியை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்கள் வந்து நேரம் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கணும், ஏன் இன்னும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். அதுக்கு நம்ம ஹெய்யூ பார்த்தீங்கன்னா நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க, பட் பாசிட்டிவான ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அதனால என்ன சார், நான் வந்து இப்போ இன்சூரன்ஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை வச்சு நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன், என்னோட திறமைக்கு கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஷென் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஆனாலும் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹெய்யூ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவலை இருக்குது, ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் தானே ஒரு டைம் சொன்னீங்க வேலை தேடும்போது மட்டும் ரொம்ப வந்து அரசல் பரசலாக ரொம்ப வேகமாக தேடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஷென்க்கு பார்த்தீங்கன்னா ஹெய்யூவோட கேரக்டர் அவங்களோட எபிலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால என்ன பண்ணிடுவார்னா, டக்குன்னு அவரோட கார்டு எடுத்து கொடுத்துருவார், என்னோட கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கார்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். நம்ம ஹெய்யூக்கு அந்த கார்டை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹெய்யூ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்களா, அதில் செலக்ட் ஆவாங்களா, அவங்களோட லைஃப் வந்து மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்போ நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.